திருச்சி மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் காரின் டயர் வெடித்ததில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோர மரத்தில் மோதி தீப்பிடித்து எரிந்தது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். சென்னையைச் சேர்ந்த பாலச்சந்தர் நண்பர்கள் மூன்று பேருடன் போக்ஸ் வேகன் காரில் தூத்துக்குடிக்கு சென்று கொண்டிருந்தார். பாலச்சந்தர் காரை ஓட்டிச் சென்ற நிலையில் இன்று காலை மோரணிமலை அருகே காரின் டயர் வெடித்து கட்டுப்பாட்டை இழந்து விபத்து நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. இந்த விபத்தில் ஏர்பேக் வெளியானதால் காரில் இருந்தவர்கள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய நிலையில் அங்கு வந்த தீயணைப்புத்துறையினர் தீயை இணைத்தனர்.